இதில் வந்து நீங்கள் செல்ஃப் ரியலைசேஷனை பற்றி நீங்கள் ஆரம்பித்தீங்க. வடமொழி பேசுறவங்கெல்லாம் பேசுகிறப்ப வந்து நாலு ஸ்டேட் சொல்கிறாங்க, அதாவது வாக்கிங் ஸ்டேட், வேக்கிங் ஸ்டேட், டீப் ஸ்லீப், அந்த நாலாவது போகிறப்ப துரியா ஸ்டேட், அதை வந்து தான் செல்ஃப் ரியலைசேஷன் சொல்கிறாங்க. அதுக்கு வந்து சித்தர்கள் சொல்கிறப்ப ஒரு சித்தத்தில் வருது, தூங்காமல் தூங்கி சுகம் பெறும் நாளும் என்னாலோ அப்படிங்கிறப்ப அதுக்கு வந்து செல்ஃப் ரியலைசேஷன் சொல்கிறாங்க. அந்த அதே அந்த தூங்காமல் தூங்கிக்கு வந்து தமிழ் வார்த்தை வந்து சங்க காலத்தில் ஒன்று இருந்திருக்காது, எனக்கு மறந்து போச்சு. ஒரு ஒரு ஒரே ஆசிரியர் எழுதுகிறப்ப இது வந்து பின்னாடி வந்து மூணாம் நூற்றாண்டு தான் தூங்காமல் தூங்கினா வந்தது, அதுக்கு முன்னாடியே தமிழர்கள் இருக்குன்னு. அது உங்களுடைய கருத்தனை இது, அது செல்ஃப் ரியலைசேஷனா இல்லை தூங்காமல் தூங்கிக்கும் செல்ஃப் ரியலைசேஷனுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கா? வேதாந்தத்தில் உங்களுடைய கருத்து, உங்களுடைய கருத்து வந்து சில கருத்துகள் வேதாந்தத்தில் சொல்லியிருக்கீங்க. அதாவது ஆழ்ந்த தூக்கம், லேசான தூக்கம், நம்முடைய ட்ரீம்ஸ், ஓகே, ஸ்லீப்பிங், ஸ்லீப் வித் ட்ரீம்ஸ், இந்த மூணு நிலையை சொல்லுவாங்க. ஓகே, அவங்க அந்த அந்த ஸ்டேஜ் அவங்க ஏன் சொல்கிறாங்கன்னா, என்ன என்ன லைனை டீச் பண்ணுறதுக்காக அவங்க அப்படி சொல்கிறாங்கன்னா, all those things they talk about, sleep, ordinary level, sleep without dreams, perfect, அப்படியே ஒரு லாக் மாதிரி தூங்குறது, அதுக்கும் கடந்த நிலை, அதுக்கும் கடந்த நிலை ஒன்று, இதெல்லாம் வந்து they all are the different stages of the mind, different stages of the that wave packet. இப்போ அந்த wave packetல பலவிதமான பதிவுகள் இருக்குது, அந்த பதிவுகள்லேருந்து நம்ம சிக்னல்ஸ் வந்துக்கிட்டே இருக்கு, சிக்னல்ஸ் வந்துக்கிட்டே இருக்கு. இப்போ அவங்களுடைய அவங்க சொல்கிற அந்த பாயிண்ட்லேருந்து என்ன நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டும் என்றால், இப்போது நான் இருக்கிறேன், ரைட், பாடி இருக்கு, என்னுடைய மைண்ட் இருக்கு, மைண்ட், ஓகே. இப்போ வந்து நான் இப்போ பேசிக்கிட்டே இருக்கிறேன், அந்த பக்கத்தில் ஒரு பூரான் வருன்னு வைக்க, நான் உடனே ரியாக்ட் பண்ணுறேன், ஒரு ரியாக்ஷன் இருக்கும், பிகாஸ் நான் பார்த்துட்டேன், பூரான் வரதை பார்த்துட்டு நான் ரியாக்ட் பண்ணிட்டேன். ஓகே, நான் தூங்கும்போது பக்கத்தில் ஒரு பூரான் வருது, நான் என்ன பண்ணுறேன், என்ன பண்ண, ரியாக்ட் பண்ணுறது இல்லை. தட் மீன்ஸ் ஐ ஹாவ் ட்ராப் மை பாடி, ஃபைவ் சென்சஸை ட்ராப் பண்ணிட்டேன். ஸோ ஓகே, ஐ ஹாவ் ட்ராப் இட், ஃபைவ் சென்சஸ் நான் ட்ராப் பண்ணிட்டேன். ஏன்னா பேசினாலும் கால் கேட்கறது இல்லை, யாரும் பேசிகிட்டு இருக்காங்க, எனக்கு வந்து என்ன பேசுனாங்கன்னு தெரியல, பார்க்கறதில்லை. ஸோ ஐ ஹவ் ட்ராப்ட் மை ஃபைவ் சென்சஸ், பட் ஸ்டில் ஐ ஹவ் நாட் ட்ராப்ட் மை மைண்ட். ஏன், நான் உங்களுக்கு கனவு காண்பிருக்கிறேன், அங்கே போய் அடிக்கிறேன், இவர்கிட்ட பேசுகிறேன், இங்கே சிரிக்கிறேன், இல்லை இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ ஐ ஆம் ஸ்லீப்பிங் வித் மைண்ட். ஸோ ஃபஸ்ட் ட்ராப்பிங் த பாடி, தென் கம்ஸ் ட்ராப்பிங் மை மைண்ட். அந்த செகண்ட் ஸ்டேஜ் ட்ராப்பிங் மை மைண்ட் வந்துடுச்சுன்னா ட்ரீமே இல்லை, எனக்கு ஒரு கனவு இல்லை, ஸ்டில்லாக தூங்குறேன். தேட் கைண்ட் ஆஃப் அ திங் யூ கேன் பி தேர் ஒன்லி ஃபார் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்ட் ஆர் ஒன் மினிட் தான் அந்த ஸ்டேஜில் இருக்க முடியும். ஓகே, சப்போஸ் ஐ ஹவ் ட்ரைண்ட் அந்த ஸ்டேஜில் இருக்கிறேன், ஸோ நோ மைண்ட், தூங்கியாச்சு, காலையில் எழுந்திருச்சு, அப்பா இன்னைக்கு நான் சுகமாக தூங்குனேன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, அது சொல்கிறது யாருங்கிறது அடுத்த மைண்டே இல்லையே. அப்போ இந்த சுகமாக தூங்குறீங்கன்னு என்ஜாய் பண்ணது யாரு அப்படிங்கும் போது தான் மைண்டுக்கும் அடித்தளமாக ஒன்று அங்கே இருக்கு. மைண்டு ட்ராப் ஆனாலும் காலையில் எழுந்து சொல்லுது பாருங்க, ரெக்கார்ட் ஆயிருக்கேன், சுகமாக தூங்குனே ரெக்கார்ட் ஆயிருக்கேன். அப்போ அந்த நிலை பார்த்தீங்களா, அந்த நிலை அது ஆழ்ந்த தூக்கம் கலை தூக்கம் அந்த கனவுகள் அற்ற நிலை, அது ஒரு நிலை இருக்குது பார்த்தீங்களா. ஓகே, அந்த நிலை இப்போ வேதாந்தர் கேட்குறாங்க, நான் என்பது இந்த உடலா, நான் என்பது எனது மனமா, அல்லது நான் என்பது உடலும் இந்த மனமும் இல்லாத போது அதை அனுபவித்ததே அந்த ஒன்றா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி. இந்த கேள்வியை விளக்கிறதுக்கு தான் நம்ம வந்து டிஃப்ரெண்ட் லெவல்ஸில் இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக தான், நான் உடல் அல்ல, நான் மனம் அல்ல, அல்ல அல்லன்னு சொல்லிட்டு வந்துட்டு கடைசியில் ஒன்று இமே இல்லாத போது ஒன்று உணர்ந்துக்கிட்டு இருக்குதே, அந்த உணர்வுக்கு தான் அடிப்படையான, அதுதான் ஆழ்நிலை, அதுதான் சிவம். அதனால தான் அவர்
ஆதிசங்கர் சொல்வார், நான் அதை அல்ல, இதை அல்ல, இதை அல்ல, அதல்ல சொல்லி கடைசியில் ஸ்ரீமோகம். எதெல்லாம் இல்லாத போது ஒன்று அந்த சுகத்தை உணர்ந்து கொண்டிருக்கிறதோ அந்த சிவமே நான், ஸ்ரீமோகம். அப்படிங்கிற புரிய வைக்கிறதுக்காக நமக்கு அந்த எக்ஸாம்பிளை கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் ஐயா சொன்ன அந்த இதெல்லாம் கடந்த நிலை இருக்குது பார்த்தீங்களா, இந்த கடந்த நிலை தான் இறைநிலை. இந்த மூன்றையும் கடந்த நிலை ஒன்று இருக்குது, அதுதான் அல்டிமேட் இறைநிலை. வாழ்க்கை வாழ்க்கை.